ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மிராக்கிள் ஃபார்மசிஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சில அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், யூஜிசி கைட்லைன்ஸ். இப்போ வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஜிசி கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்கண்ணே. ஸோ அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அந்த வீடியோவும் பாருங்கள். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். இப்போ இ-கொஸ்டின் பேப்பர் நவம்பர் டிசம்பர் 2020 எக்ஸாமினேஷன். நான் இதை பார்த்தோன்னே எக்ஸாமுக்கு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பராக முன்னாடியே விட்டாங்க போல இருக்கே, நாம் இதை படிச்சிடறேன் எழுதணும்னு நினச்சேன். அதுக்கடுத்துலாம் பார்த்தா தெரியுது, இது வந்து சில கோர்ஸுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. அந்த சில கோர்ஸுக்குமே ஏற்கனவே அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, அதனால தான் கொஸ்டின் பேப்பரை வந்து நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கடுத்துலாம் புரிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ. இந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, ஏன்னா அந்த கோர்ஸுக்கெலாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சுன்னா ஒன்று ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதுக்கான கொஸ்டின் பேப்பரை நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சில பேர் கேட்பீங்க, எம்டிஎஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து 23ஆம்தேதி 24ஆம்தேதி வரை எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க போய் அவங்களோட கொஸ்டின் பேப்பர் ஏன் இதில் போட்டிருக்குன்னு. நான் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்குள்ளார மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பாக்கி உள்ள எல்லா இதுக்குமே ஓப்பன் ஆகுது. இப்போ எந்தெந்த கோர்ஸுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னா, இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கோ அவங்களுக்குலாம் அவங்களுக்கான கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணால் போய், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கங்க. இதில் உங்கள் கோர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எம்எஸ் எம்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, நேற்றுலேருந்தே ஒரு குழப்பமாக இருக்குது, அலைட் ஹெல்த் சயின்ஸ். அலைட் ஹெல்த் சயின்ஸ்னு சொல்லி யூஜி டிப்ளமான்னு கொடுத்துருக்காங்க. அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னா, இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பார்த்தோம்னா நர்சிங், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி தான். அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அதை வேணா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கங்க. ஃபர்தராக அந்த ஏஹெச்எஸ் அதுக்கு அப்டேட் வந்தால் மட்டும்தான் தெரியும் அவங்க எந்த கோர்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.